வணக்கம் செவரலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க குழந்தைகளை பராமரிப்பதற்கான ஒரு மூன்று அருமையான டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இதில முதலாவது குழந்தைகளுக்கு தலையில நீர் கோத்துக்கும் மூக்கால தண்ணி தனியா வடியும் குழந்தைகளும் இதால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு ரொம்ப ஈஸியா அந்த தண்ணி தலையில தண்ணி கோத்துக்கறத நாம சரி செய்யலாம் அதற்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கேன் நீங்க வீட்ல கேழ்வரகு இருக்கு அப்படினா கூட நீங்க கேழ்வரகும் எடுத்துக்கலாம் அரிசியும் வைக்கலாம் கேழ்வரகும் வைக்கலாம் என்கிட்ட பரிசி இருக்கிறதுனால நான் அரிசி எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் அந்த அரிசியை கொட்டி கட்டறதுக்காக ஒரு மஞ்சள் பை எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் அதல முடிச்சு போடணும் இல்ல நீங்க ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இல்ல சணல வச்சு கூட லூசா கட்டிக்கலாம் இப்போ இத எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்போ இந்த மஞ்சள் பையில இந்த அரிசியை கொட்டிக்கோங்க ரொம்ப டைட்டா கட்டிடாதீங்க லூசா கட்டுங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட சரியா தெரியாது அப்படினாக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி லூசா அரிசியை கொட்டி இது மாதிரி கட்டி குழந்தைங்க தூங்கும்போது குழந்தைகளோட தலமாட்டல இத வச்சி இது மேல குழந்தைகளோட தலைய வச்சி டெய்லி போடிங்க அப்படினாக்க தலையில கோத்துக்க தண்ணி வடிய ஆரம்பிச்சிரும் ரொம்ப டைட்டா கட்டிடக்கூடாது ரொம்ப மேடா இருந்துச்சுனா குழந்தைகளுக்கு கழுத்து வலி வரும் அதனால ரொம்ப லூசா எந்த அளவுக்கு உங்களால லூசா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லூசா கட்டி இந்த அரிசி மேல குழந்தைகளோட தலைய வச்சு உறங்க வச்சிங்க அப்படினாக்க அந்த தலையில தண்ணி கோத்துக்க இல்லையா அந்த பிரச்சனை சரியாயிடும் இப்போ இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படினாக்க குழந்தைகளுக்கு தலைக்கு ஊத்திட்டு குழந்தைகளோட உச்சன் தலையில என்ன பண்ணுவாங்க சில பேர் பவுடரை கொட்டி தலையில அடிப்பாங்க அப்படி அடிக்கும் பொழுது அது தலையில அப்படியே பத்த பத்தையா இருக்கும் குழந்தைகளுக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும் நம்ம பவுடரை முகத்துக்கு போடுற பவுடரை போடாம நம்ம பூசிக்கொள்ளக்கூடிய விபூதியை எடுத்து உச்சத்தலையில நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்க தலைக்கு ஊத்தும் பொழுது தலையில ஏதாவது தண்ணி இருந்தா கூட இந்த விபூதி எடுத்துரும் அந்த பவுடர் அடிக்கும் பொழுது பத்த பத்தையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி விபூதி இருக்காது சாதாரணமா அப்படியே தலையோட தலைதான் அந்த முடியோட எல்லாம் கலந்து அந்த இருக்கிற இடமே தெரியாம விபூதி இருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட விபூதியை குழச்சி நெத்தி நெஞ்சில எல்லாம் பூசி விடுவாங்க நம்முடைய தலையில இருக்கக்கூடிய தண்ணியையும் இது எடுத்துரும் குழந்தைங்களுக்கும் இரிட்டேட்டிங் இல்லாம நல்லா இருக்கும் அதனால நீங்க தலையில உச்சன் தலையில பவுடர் போட்டு அடிக்காம விபூதியை போட்டு அடிச்சிங்கன்னா அந்த தலையில பத்து பத்தையா இருக்கிறது இல்லாம நல்லா இருக்கும் மூன்றாவது டிப்ஸ் என்ன அப்படின்னாக்க இப்ப பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா பால் குடிச்சிட்டு அவங்களுடைய வாயை தொடச்சு விடாம விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த பால் படிஞ்சு படிஞ்சு உதடு ரொம்ப கருப்பாயிடும் அதனால குழந்தைங்க பால் குடித்த உடனேயே ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அந்த நம்முடைய கையை நினைச்சு குழந்தைங்களோட வாயை தொடச்சு விட்டோம் இல்ல ஒரு கர்ச்சிஃபால தண்ணியில நினைச்சு குழந்தைங்களோட உதட நம்ம கிளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்க உதடு கருப்பாகாம நல்ல ரோஸ் நிறத்துல நல்லா இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான்காவது டிப்ஸா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு ஏதாவது திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க வீட்டு வாசல்ல மண் எடுத்து ஒரு கை நிறைய உப்பு போட்டு மிளகா போட்டு ஊரு கண்ணு உறவு கண்ணு தாய் கண்ணு தகப்பன் கண்ணு இதெல்லாம் சொல்லி எரியிற அடுப்புல போடுவாங்க அந்த நெருப்பு அந்த நெருப்புல போட்ட அந்த மிளகா உப்பு மண் இதெல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகும் நம்முடைய திருஷ்டியும் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நகரத்துல நம்மால குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழிக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க தாம்பாலத்துல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா சூட எரியும் பொழுது தாம்பாலம் எல்லாம் ஒரே கருப்பாயிடும் அதுக்காக தான் நான் அகல் விளக்கு எடுத்திருக்கேன் அந்த அகல்ல சூடத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு
இந்த மாதிரி சூடத்தை ஏத்தி குழந்தைகளை கிழக்கு பார்த்து உட்கார வச்சி குழந்தைகளோட வலப்பக்கத்துல இருந்து மூணு முறையும் இடது பக்கத்துல இருந்து மூணு முறையும் சுத்திட்டு இத உங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் வச்சிங்க அப்படினாக்க குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிஞ்சிரும். இதே மாதிரி செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமை ஞாயிற்று கிழமை இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு போடிங்க அப்படினாக்க உங்க குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.